ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்ஸில் செடிகள் வளர்க்கும்போது, இப்போ இந்த ஒரு பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 14-inch pot. இதில் வந்துட்டு நான் ரோஸ் செடி வச்சுருக்கேன். ஸோ வந்து வெறும் ஒரே செடியை இதில் நம்ம வளர்க்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் வேஸ்ட்டை வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்கச்சக்கமாக தக்காளி செடிகள் வளரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு செடியை வந்துட்டு நம்ம வளர விட்டுறலாம். ஏன்னா பெரிய பாட் அப்படின்னும் போது தாராளமாக நம்ம கொடுக்க வேண்டிய அந்த எருவை நல்லபடியாக செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தாராளமா நம்ம வந்துட்டு அதுல இன்னொரு ரெண்டு செடி கூட வளர்க்க முடியும். சோ அப்படி நான் பாத்தீங்கன்னா இந்த பாட்ல ஒரு தக்காளி செடியை வளர்த்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு காய் விட்டுருக்குன்னு பாருங்க. சோ இந்த சைடுமே பாத்தீங்கன்னா ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெங்காயத்தோட தலையை வந்து நம்ம வெட்டி வீசுவோம் இல்லையா, அதை சும்மா தூக்கி போடாம இந்த மாதிரி பாட்ஸ்ல மேலாக வச்சு விட்டாலே போதுங்க. அந்த வெங்காயத்தால வந்துட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துரும். நீங்க வந்துட்டு ஃபுல்லா மண்ணை தோண்டி வைக்கணும்ட்டு எல்லாம் இல்ல, லைட்டா அந்த மண்ணுக்கு மேல சும்மா வச்சு விட்டாலே போதும், ரொம்ப சூப்பரா வளர்ந்துரும். சோ இதை நம்ம பொரிச்சு ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லெட்ல எல்லாம் போடலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். கடையில போய் நீங்க விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஏன்னா கடையில இதோட விலை ரொம்பவே அதிகங்க, அதனால இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நீங்க உங்க கார்டன்ல இருந்தே வந்துட்டு பறிச்சு சமைக்க யூஸ் பண்ணலாம். ஸோ 2-in-1 கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பார்த்தீங்கன்னா 3-in-1 அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கும் நீங்கள் வந்துட்டு பெருசாக கேரலாக கொடுக்கணுன்ட்டே இல்லை, நீங்கள் சும்மா அந்த வெங்காயத்தோட தலையை வச்சு விட்டாலே போதும், சும்மா அட்டகாசமாக அது வளர்ந்துரும். அண்ட் நீங்கள் ரோஜா செடி கொடுக்குற அதே எருவை பார்த்தீங்கன்னா இந்த செடிகளும் இழுத்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.